சரி பண்ணுங்க. வெங்காயம் இல்லஜி, சின்னதா இருக்கு வெங்காயம். சின்ன யூஸ் பண்ணுவோம் டிஷ். அப்படி அப்படியா? அப்படி என்ன டிஷ் பண்ண போறோம்? சின்ன வெங்காயத்துல நீங்க எல்லாம் சிக்கன்னாலே பெரிய வெங்காயம் பார்த்துருப்பீங்க. ஆமா, அது கிடையாது. ஏன்னா பண்ண போற டிஷ் வந்து இப்ப பண்ணது இல்ல, 18th செஞ்சுரியில பண்ண டிஷ். கெட்டு போயிருக்காது. ரீகிரியேட் பண்ணுவோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷை நம்ம இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ண போறோம். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, சீரகத்தூள், சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், ஆயில். அது பண்ண மாட்டீங்களா ஜி? உங்க கையால ஆன் பண்ணுங்க. இது கரண்ட் அடுப்பு தான், யார் வேணா தொட்டா ஆன் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சு இருங்க. ஐயோ வந்துருச்சு. நான் சொல்ல ஊத்துங்க. அப்படியே வரிசையா இருங்க இருங்க. நன்றி காயிட்டோம். என்ன தெரிகிறது? சுத்தமா எண்ணெய் சுத்தணும். எண்ணெய் என்னது இது? நல்ல எண்ணெயா? நல்ல எண்ணெய் தான், ஆனால் சுத்தமான தேங்காய் எண்ணெய் போதுமா? போதும். ஜி 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 போதும். எண்ணெய் கற்று கம்மியாக ஊற்றிக்கிறோம். சிக்கன்லேயே அதுவே எண்ணெய் வரும். எண்ணெய் வராதுங்க, தண்ணி வரும். ஏன் கொழுப்பு தாங்க ஜி? ஃபஸ்ட்டு என்ன என்ன போட போகிறோம்? இது என்னது? இது வந்து சீரகம். சீரகம் வந்து செரிமானத்துக்காக போடுறதுங்க. நல்லா சாப்பிட்றது அப்புறம் செரிமானத்துக்கு போடுறதுன்றது. ஐ ஆம் ஸ்பீக்கிங், நோ கிராஸ் ஸ்பீக்கிங், சிட் டவுன் ப்ளீஸ். சின்னங்க நிறைய சேர்க்க சேர்க்க நம்ம டேஸ்ட் நல்லா வரும். நல்லா வதக்குங்க, பிடிக்காமல் வதக்கணும். நான் எது செஞ்சாலும் பிடிச்சி தாங்க செய்யணும். இப்போ நம்ம வரமாக போகிறோம். வதங்கிறது தெரியுதான்ல? ஆமாங்க, அப்படியே அரோமா வருதுங்க. மின்ட் வந்து அரோமா அரோமா வேறு இது வரும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம். பண்ணால் கேட்கணுமா? நாங்கள் பேசினா பல விஷயங்கள் வெளியில் வருமே. பல உண்மை வெளியே வந்தோம். அது என் வீட்டுக்கு ஆபத்து. ஆமாம், இந்த நாட்டுக்கு ஆபத்து, வீட்டுக்கு ஆபத்து. மசாலா போடணும். அடுத்து ஏதோ போட்டாங்க, என்ன போட்டாங்க தெரியுது? ஏன் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்னங்க? சிக்கனில் எனக்கு சிக்கனாலே பிடிக்குங்க. சிக்கன் வெரியர். ஓகே, இப்போ வந்து இஞ்சி கொண்டு பேச போட போகிறோம். அப்புறம் போட போகிறது வந்து மசாலா ஐட்டம்ஸ், சீரகப்பொடி, மஞ்சத்தூள் ஒரு ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம், ஒரு கால் டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, மிளகாப்பொடி வந்து அதிகம் வந்து வரமிளகா போட்டுக்கோம், சதையான காரமாக இருக்கும். ஸோ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் போடணுங்க, கரெக்டாக பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் வரது போட்டுக்கலாம். கொஞ்சம் அதாவது மசாலா ஏறாம தேங்காயிலையும். ஓகே, தேங்காய் போட்டாச்சு. ஸ்பைசஸ் வந்து கடைசியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். தண்ணி வேணாம், தண்ணி சிக்கன் ஆகும். ஏங்க இல்லை, வேணும் இல்லைன்னா அந்த மசாலா உங்களுக்கு இறங்காது, சிக்கன் வேகாதுங்க. ஏன் சிக்கன் வெந்துருங்க, ஏங்க படுத்துங்க.
எங்க பத்தாதுங்க போதுங்க எக்ஸ்ட்ரா மசாலா கம்மியாக போட்டிருக்கோம் ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆகும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணனால இப்போ அதுக்கு நல்லா குக்க ஆயிட்டு இருக்கோம் அப்போ முடிச்சிரலாம் முடிக்கலாம் இது ஏன்டா நான் செஃப் நான் எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நல்லா குக்க ஆயிருக்கும் தொடர்ந்து பார்த்துருவோம் ஸோ நல்லா இதாகிடுச்சு நல்லா ட்ரையாக இருக்குது சும்மா கடைசிக்கு வந்துடலாம் எப்பயுமே ஒரு டிஷ்ஷை முடிக்கும் போது வந்து முக்கியமான ஒன்று தேவை என்னது இங்கிட்ட கொத்தமல்லி போடவே இல்லைங்க அது எதுக்கு ஆச்சுன்னா கடைசியாக போடணும் மலை சாறு மாதிரி போயிட்டோம்னா அவ்வளோதான் வெயிட்டை பற்று ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சு சேலஞ்சில் நம்ம வந்து கட்டாக பண்ணிட்டோம் என்ன பண்ண சரி சாப்பிட்லாம் இது யாருக்காக பண்ணோம் கரெக்டு உமன்ஸ் டேக்காக நம்ம பண்ணலாம் இந்த உமன்ஸ் டேக்காக நம்ம நாமக்கல்லேருந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சோம் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ உங்களோட லவ் பர்சனான உங்கள் அம்மா அக்கா உங்கள் ஒய்ஃப் எல்லாருக்குமே இது செஞ்சு கொடுத்து இந்த உமன்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி ஓல் நடந்ததுக்கு பாய்